நம்ம smileytrips.com-ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com-ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். புதிதாக கார் வாங்கியவரா நீங்கள், உங்கள் காரை பராமரிக்க 5K கார் கேருக்கு வாங்க. படம் மஜாவா இருந்தது தல, தலை ஆக்டிங்கு, மஞ்சு வாரியர் எல்லாம் பின்னிட்டாங்க படத்துல, சரியான ஆக்டிங்கு, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் படத்துல இருக்கு, நீங்க கம்பல்சரி வந்து பாருங்க. படம் மாஸ் கத்தி கத்தி குரலே போயிடுச்சு தல. படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுதுமா. அதாவது படத்தோட மெயின் என்னன்னா ட்விஸ்ட் ஜாஸ்தி இருக்கு, எதிர்பார்க்காத டக்கு 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 டக்குன்னு வந்துனே இருக்கு. சூப்பரா இருக்கு படம், ஃபர்ஸ்ட் கிளாஸா. தாராளமா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ், இந்த காலத்துக்கு ஏத்த மெசேஜ், எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. துணிவு படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஹாஃப் வந்து லேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்ததா? இல்லை அப்படிலாம் இல்லை. அவர் சதுரங்க வேட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸான ஜேனரு, அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சமூக கருத்தை சோசியல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. இப்போ நம்ம இப்போ கதை சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்காது, நீங்கள் படம் பாருங்க, அப்போ தெரியும் நல்லா எடுத்திருக்காங்க படம். அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், ஆடியன்ஸ் எதிர்பார்க்கலாம், பட் இதுவும் ஓகே. பட் இது வந்து சோஷியல் அவேர்னஸ் உள்ள படம்னால இது ஓகே தான், பட் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்ம இப்போ நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், லேக்லாம் கிடையாது படம். நான் எப்போ ஒரு நாள் வந்து படம் பார்க்குறோம், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. லேக்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ரெண்டு கதை சொல்லும் போது தான் கொஞ்சம் லேக் ஆகுது, மிச்சப்படியாக அது சில பார்க்குற கண்ணோட்டங்களுக்கு அப்படி இருக்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிதம்மா, ஃபேமிலியோடு வந்துருக்கலாம் பார்த்தீங்களா. இந்த படத்தில் வந்து நம்மளோட அஜித் அவரை வந்துட்டு வேறு லெவல் ஸ்டைலாக காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத அஜித்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை இல்லை, இதுவரை பார்க்காத அஜித்லாம் இல்லை, நம்ம மங்க தலையை எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் அதுக்கு இது வந்து செகண்டரி தான், அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த லெவலுக்கு இனிமேல் இந்த மங்காத்தா மாதிரி ஒரு படத்தை பார்க்கவே முடியாது நம்மளால். அதனால் நல்லாயிருக்கு. எச் வினோத் எப்பயுமே சோஷியல் கண்டென்ட் தான் எடுப்பார். ஆனால் எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி கண்டென்ட் எடுக்க முடியாது ஸ்க்ரீன் பிளேயில். அது வந்து கார்த்திக், இது வந்து அஜித், இவருக்கு ஏற்ற மாதிரி தான் அதை மாற்றி அமைக்க முடியும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து ஒரு போலீஸாவோ இல்லைனா வந்து ஒரு கம்பீரமாகவோ ஒரு சூப்பரான ஒரு சீரியஸ்னஸோடு தான் பார்த்துருக்கோம். இது வந்து கூலஸ்ட் டெவில், ஸோ அது மாதிரி பார்த்துருக்கோம் நாங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம், மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் ஆமாம், ஏன்னா வாக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஒரு, ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் டான்ஸ் ஆட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பு அதிகமாக தேவையில்லை, சின்ன ஒரு 4 ஸ்டெப்பு நறுக்குன்னு இருக்குது அது போதும். அவருக்கு அந்த அவரு அவரோட ஹெல்த்துக்கு அந்த ஸ்டெப்பே போதும், நல்லாயிருக்கு. ஸ்டைலு சரியான ஸ்டைலு, ஒரு வயசானவராக இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லுக்கை கொடுத்துட்டா போல. சூப்பராக நடிச்சு அஜித். எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. நீங்கள் யார் ஃபேனு? நான் அஜித் ஃபேன். அஜித் ஃபேன் தான். உங்களுக்கு படத்தில் வந்து 2-3 பாட்டு இருக்குல்ல, உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்தது? ஜில்லா ஜில்லா சாங் தான். ஆடுனீங்களா பாட்டுக்கு? பாட்டு தெரியுமா? சரி, இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? ஹிட். இந்த போட்டியில் வாரிசு ஜெயிக்குமா துணிவு ஜெயிக்குமா? துணிவு தான் ப்ரோ, துணிவு பொங்கல் தான். வாரிசு வந்து இன்னைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ வாரிசு வரணும். தளபதி படமும் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பேட்டி கொடுப்பேன். ஆனால் ரெண்டு படமும் நல்லா தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சூப்பராக இருக்கு ரெண்டு படமும். இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டு பேருமே, இன்னும் வேறு லெவலில் ரெண்டு பேரும் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். ரெண்டு பேரும் ரெண்டுமே ஃபேமிலியோடு பார்க்கலாம், இதில் ஒன்றும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாரிசும் நல்லாயிருக்கும், துணிவும் நல்லாயிருக்கும். துணிவுக்கும் ஃபேமிலி ஒன்னர்ஸ் வரல, அது அப்படிலாம் இல்லையே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ள படம் தான், எல்லாருமே பார்க்கணும். ஆக்சுவலி எல்லாருமே பார்க்கணும். இந்த வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து செத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து இந்த பேங்க்னால வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காகவே வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு ஜானர்னா இது ஒரு ஜானருங்க, இது இது இதில் இது நல்லா இருக்கு, அது சென்டிமெண்ட்ல அது நல்லா இருக்கும். மொத்தம் ரெண்டுமே நல்ல படம் தான், ரெண்டுமே பொங்கலுக்கு நல்லா செலிப்ரேட் பண்றதா. தாராளமாக பார்க்கலாம், ரெண்டு படமும் ஃபேமிலியாக பார்க்கலாம். மக்கள் எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ நான் பார்க்காதீங்கனாலும் பார்ப்பாங்க, அதனால எப்படியா இருந்தாலும் பார்த்து தான் போவாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், ரெண்டு படமும் சூப்பராக இருக்குது, தாராளமாக வந்து பாருங்க. இப்போது இப்போ இந்த ஷோ முடிஞ்சிச்சு, அடுத்த 3:30 மணி ஷோ வந்து நான் வாரிசு பார்க்க போகிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். வாரிசையே துணிவை நம்ம கம்பேர் பண்ண தேவை. நான் ஒரு தளபதி ரசிகன் தான், தலை ரசிகர் இவனுக்காக வந்தேன். ஆனால் படம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் லேக் தான் செகண்ட் ஹாஃபு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஓவராக இதே விஜய் பண்ணியிருந்தால் கலாய்ச்சிருப்பாங்க, அஜித் பண்ணனால நல்லா தான் இருக்குது அது பார்க்கறம் போது. ஆனால் இது வேறு ஸ்டோரி, அது டோட்டலாக வேறு ஸ்டோரி. இதுவும் அதையும் நம்ம கம்பேரே பண்ண தேவை, அது வேறு ஜேர்னி, இது வேறு ஜேர்னி. சமையிட்டுமா எப்படிமா சொல்ல முடியா, தலையாச்சு. சரிங்களா, வாரிசுக்கு வரணும், ரெண்டு படமும் நல்லா இருக்கும் கேள்விப்பட்டா, சூப்பரா இருக்கு படம். வாரிசு ஜெயிக்குமா துணிவு ஜெயிக்குமா? துணிவு. படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? ஹிட். சூப்பர் டூப்பர் ஹிட்டா? சூப்பர் டூப்பர் பிளாக்பஸ்டர் ஹிட். சொசைட்டிக்கு தேவையான ஸ்டோரி வந்து கம்பல்சரி தலை கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஹெச் வினோத் டேரக்டர் பக்காவாக எடுத்திருக்காரு படத்தை, எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஃபோனை எடுக்கல, என்ன வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா பார்க்கல, அதே பார்த்துட்டே இருந்தால் படம் முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து துணிவுடைய வெற்றி.
இந்த முதல் நாள் காட்சி இருக்க போகுது அப்படின்றப்போ ஃபேன்ஸ்குள்ளே என்ன சலசலப்பு இருக்கு?